என்ன எதுக்கு நீ போற சொன்ன? இந்த சிலையை பாக்குறதுக்கு தான். இத பாக்கவா? ஹே, இதான் நான் டெய்லி ரூம்ல இருந்து பாக்குறேன். கிளைமேட் வேற நறுக்குன்னு இருக்கு. நான் கூட வேற எதுவும் நினைச்சு வந்தேன். ஏண்டா, ஒரு ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்டா இருந்து இது கூட உனக்கு தெரியாது? எப்பவுமே ஒரு ஸ்கல்ப்சரை நைட்ல தான் பார்க்கணும். அப்பதான் அதோட கர்வ்ஸ் நல்லா தெரியும். இப்படி முழுசா மறைச்சிட்டு இருந்தா எப்படி தெரியும்? டேய், இதை நீ போன்லயே சொல்ல வேண்டியதானே. அட்லீஸ்ட் ரெண்டு கிஸ் ஆகுது கிடைச்சிருக்கும். ஆனா ஒண்ணுடா, இந்த சிலை இதுக்கு முன்னாடி எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? எங்க பாத்திருக்க? தெரியல, ஆனா என்னால இதோட ரிலேட் பண்ண முடியுது. உள்ள போங்கடா. இந்த நேரத்துல வெளியே என்ன பண்றீங்க? லைட் ஆஃப் பண்ணி உள்ள போய் படுங்கடா. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஹலோ மகள், சொல்றா. வார்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டான்டா, சீக்கிரம் வா. வார்டன் ரவுண்ட்ஸ் வந்துட்டானா? அவன்ட மாட்டினா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் உடனே கிளம்புறேன், நீயும் கிளம்பு. சரி, பார்த்து போ. உள்ள சிக்னல் கிடைக்கல சார். ஊர்ல வர அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஏய், வெளில போட சார். பிரின்சிபலை முதல்ல போய் பார்த்துட்டு அப்புறமா ஹாஸ்டலுக்குள்ள வா. சார், காலையில பாக்குறேன் சார். அப்ப காலையில பிரின்சிபலை போய் பார்த்துட்டு அப்புறமா வா. ஏய், இன்னைக்கு ஹாஸ்டலுக்குள்ள வரக்கூடாது. வந்தா உங்க ரெண்டு பேரும் தொலைச்சிடுவேன். சரி, புரியுதா? சரி சார். மரத்து மேல உட்காந்துட்டு இருந்தான். மரத்து மேலயா? ஆமா. பைத்தியக்காரன் இருப்பான், பயப்படாத.